ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபி சில்க்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சாரீஸ் எல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோட ஹைலைட்டே வந்து நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அஜித் சால்னி போட்ட பட்டு சாரீ. இந்த இதில் வந்து கேவிபியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பொன்னியின் செல்வன் இருக்கு இல்லைங்களா மூவி, அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதிலே உள்ளே பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்டரில் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட ஃபுல் வியூவும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பார்டராக. அதுதான் வந்து கேவிபி சில்க்ஸோட ஸ்பெஷலு. என்னென்னா, நம்ம என்ன ஃபோட்டோ கொடுக்குறோமோ, குட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோவும் சரி அதை பிரிண்ட் பண்ணி தருவாங்க. முதல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிஷியல் தான் பேரும் இருந்தது. இப்போ வந்து ஃபோட்டோவே பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்திருக்கு. இது அவங்க சொந்த தறியில் வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா சாரி, இது வந்து என்னென்னா ஒரு பிரைடல் சாரீங்க. அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிளைன் ப்ளவுஸ் சாரியோட வந்துடும், இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கொடுக்குறாங்க கேவிபியில். அவங்களே சொந்த தறி வச்சிருக்கனால அவங்களே ஒரு எம்ப்ராய்டரி போட்டு, நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு நைட்டு தைச்சே நம்ம அடுத்து காலையில் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரீ. இது 20,000 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ஸுங்க பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கேவிபி போகிறதுக்கான ரூட் மேப் பார்த்துடலாம். இப்போ கோயம்புத்தூர் பீலமேடு மஸ்காலிப்பாளையம்னு உங்களுக்கு ரூட்னா, ஹோப் காலேஜிலேருந்து நேராக மஸ்காலிப்பாளையம் புளிவலை ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஹோப்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கும் ஆப்போசிட்டில். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போகுது, அதில் ரைட் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரீ லெஃப்ட் எடுக்கணும். ஒரு ரெண்டு கட்டு விட்டுனிங்கன்னா அதில் வந்துட்டு கோவை அப்படிங்க பீலமேடு அப்படிங்கிற கேவிபி சில்ஸ் வந்து அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே சொந்த தறி வச்சுருக்காங்க சேலத்தில். இவங்க 75 வருஷமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கேவிபி சில்க்ஸ் வந்துட்டு சாரீ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ரீட்டெயிலாக வந்து இங்கே பீலமீட்டில் வந்துட்டு லொக்கேட் ஆகி 1 இயர் தான் ஆக போகுது. நான் இங்கே ரீசெண்டாக நம்ம சேனலுக்காக சாரீ எடுக்க போயிருந்தப்போ யூடியூப் சேனலில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் சொல்லிட்டு மார்கழி வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சும்மா நம்ம இந்த சாரீ என்னென்னலாம் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து போடலாமே அப்படின்னு நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன் பிக்சர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஃபோட்டோ போட்டுக்கிறது. அதுவும் இப்போ இவர் பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா, அங்கே ஒர்க் பண்ணுறவர். நான் வர்றப்போ உள்ளே வந்தப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருந்தாரு. கேவிபி சில்க்ஸில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை ஜிபே பண்ணிட்டீங்கன்னா கொரியர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் வந்து ஃப்ரீ, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்துட்டுமே நம்மளுக்கு எல்லாமே அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இதில் என்னென்னா, கீர்த்தி ஃபேஷன் வித் கீர்த்தி மேமும் வந்திருந்தாங்க நான் போயிருந்தப்போ. அவங்க பேசின வீடியோவும் கடைசியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆர்டர் மேலே ஆர்டராக வந்திருந்தது. அவங்க வீட்டு தான் கற்றுக்கிட்டேன் இப்படியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத. நான் ஒரு அவங்க போகிற வரைக்கும் நான் இருந்து பார்த்துட்டு வந்திருந்தேன். கீர்த்தி மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலில் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்த கேவிபி சில்க்ஸ் ஓனர், அங்கே வேலை செய்கிற எல்லா அண்ணங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் என்னென்ன கேட்டாலுமே வந்து பொறுமையாக எனக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சாரி எல்லாம் அவ்வளோ கலைச்சி போட்டிருந்தோம், இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக வந்து எனக்கு எடுத்து எல்லாம் ஓனாக சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பேசுங்க, இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை செய்கிற எல்லா அண்ணங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்ன ஆஃபர், நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அவங்ககிட்ட காமிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் இருக்குது, ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. நீங்கள் அதை டைரெக்டாக போனால் தான் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீ வர எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாமே யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ, நான் எங்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடலான்ட்டுருக்கேன். அதில் ரீசெண்டாக நான் போட்டிருந்த சாரீ பிங்க் அண்ட் ஒயிட் சாரீ வந்துட்டு எங்கே வாங்கியிருந்தேன், எப்படி ஸ்டிச் பண்ண அப்படிங்கிற ரொம்ப எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதை நான் அதை என்னை மோட்டிவேட் பண்ணனால தான் நான் இந்த இப்படி போய் சாரியை வந்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அதனால் வந்து ஸ்பெஷலாக தேடி தேடி நான் எடுத்துகிட்ருக்காரு. நான் இல்லைன்னு தான் அவங்ககிட்ட வாங்கியிருந்தேன் ரெண்டு சாரீ, காட்டன் சாரீ தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லி, ஈஸி வேறாக இருக்கும்னு சொல்லிட்டு செம்ம கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. 1,800, 900 அந்த ரேஞ்சிலேயே செம்ம கலெக்ஷன் வச்சுருந்தாங்க.
நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1000 தான் வந்திருந்தது. அது எடுத்தாலுமே எம்ஆர்பியிலேருந்து 10% 50% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொண்டே அவங்கக்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க காமிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அது நீங்கள் கடைக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தா தான், அந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கவே வேண்டியதில்லை, நீங்கள் போய் ஒரு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த சாரீ வந்து அந்த லினன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம சாதாரணமாக தைச்சி போட்டிருந்தாவே செம்ம கிளாஸி லுக்காக இருக்கும். இப்போ வியர் பண்ணியிருக்க பிளாக் கலரும் அப்படி தான் பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். இந்த மேலே வச்சு பார்த்தோன்னே செம்ம லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. பிளாக் சாரீ இங்கே சரியான கலெக்ஷன்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தடவை வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நீங்கள் ஒரு தடவை போய் நேராக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே சுடியும் செம்ம கிளாஸியாக வச்சுருந்தாங்க. ரேட்டு கொஞ்சம் 700-800 ரேஞ்சில் தான் இருந்தது, ஆனால் 500 இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெட்டீரியல் வந்து நல்லா இல்லை. இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்களா, ஒரு பிளைன் டப் ரவுண்ட் நெக் வச்சு தைச்சிட்டு ஷாலில் வந்து நம்ம போட்டோம்னா செம்ம கிளாஸியாக இருக்கும், ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. பிளைன் இதுக்கு வந்துட்டு இப்போ துப்பட்டா வந்து அந்த மாதிரி வேர் ஒன் சைடு வேர் பண்ணுறதா இப்போ ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ அதில் செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கிளாத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கூலிங்காக இருந்தது, செம்ம வெரைட்டி. அவங்களே நெய்யறதுனால அப்படி அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க 500 நீங்கள் வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஓனர் சொன்னாங்களாமா, கிளாத்து நல்லா இருக்காது சிங்க் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களாமா. இந்த பார்த்தீங்கன்னா பிளைன் டாப்புக்கு துப்பட்டா வந்து எம்ப்ராய்டரி பண்ணி செம்ம லுக்காக இருந்ததுங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது பிளைனாக சும்மா ஒரு பானைக்கு மாதிரி வச்சு தைச்சிட்டு ஒன் சைடு வந்து நம்ம போட்டு போகும்போது செம்ம லுக்காக இருக்கும். அவங்க தேடி தேடி எனக்காக எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க வீடியோக்காக. நான் சும்மா கலைக்கலைங்க, எல்லாத்தையும் கலைச்சி போட்டால் அவங்களுக்கு பாவம் எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலை. இங்கே இருக்கிற அண்ணா தான் வந்து கீர்த்தி மேம் கூட நல்லா சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து முருகன் முருகவேல்னு என்ன சொன்னார். நான் அப்பவும் முருகன் நம்மளுக்கு துணையாக வந்திருக்காருன்னு நினச்சிட்டேன். தேங்க்யூ அண்ணா, இவங்களும் நம்மளுக்கு வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ண. அப்படி நிறையா இந்த சுடி பார்த்தீங்கன்னா செம்ம லுக்கு, ஆரஞ்சு கலரு. நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் அவங்க வந்து நீங்கள் பை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, ஒரு தடவை காட்டுங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, காட்டுனீங்க சொன்னீங்களாவே போதும், அவங்க உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சிந்தட்டிக்காக இங்கே இருவான ஃபுல் காட்டன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதுலேயே காட்டன் சாரீ ஹேண்ட்லூம் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரவே மாட்டீங்க வீட்டுக்கு, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்க தான் மேனேஜர்னு நினைக்கிறேன். மேனேஜர்னா அதில் எல்லாமே என்னென்ன எவ்வளோ இதில் வந்து டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லினார். அதுவும் இல்லாமல் எனக்கு எப்படி பேசணும், இப்படி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். புது யூடியூபர்லாம் ஒன்றுமே சொல்லலை, நான் எத்தனை வெரைட்டி இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டு நான் ஓனாக கற்றுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் கண்டிப்பாக நம்ம பீலமேடு சைடில் இருக்கீங்க, கேவிபி சில்க்ஸ் பக்கத்தால் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற சாரீ வந்து 3150 சாரீ. இதை வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1200 சம்திங் இருக்கிற சாரீ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவங்ககிட்ட காமிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாலையும் நான் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேவிபி சில்க்ஸ்லேருந்து இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம், அதுக்காக எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பனாரஸ் சாரீங்க. இந்த பனாரஸ் சாரியில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, அப்படியே ராயல் ருக்கில் இருந்தது. நைட் வேரில் நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா பட்டு சாரி மாதிரியே லுக்காக இருந்தது. நான் அவர் எல்லா கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டுருந்தாரு, நான் வந்து கலைக்க வேணாங்க, நான் சும்மா இது மட்டும் எடுத்துக்கிறேங்க. 1294 போட்டிருக்காங்களா, அதில் வந்து 40% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் அவங்ககிட்ட காமிச்சிங்கன்னா இந்த பனாரஸ் சாரீஸ் எல்லாத்துக்குமே வந்து 40% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நீங்கள் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராமில் மோனி சைலட்டை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. ஃபேஸ்புக்லேயும் நம்ம அப்டேட் வரும், அதை நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் இங்கே எடுத்த சாரீஸை வந்து என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கம்மிங் அப் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த பனானா சாரின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றும் 1400-1800 சம்திங் வச்சுருக்காங்க, அது 40% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. டிஷ்யூ சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே 40% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி இது என்ன ரேட்டு இது அவைலபிளான்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி வச்சுருவாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா அந்த பிங்க் கலர் சாரீ இன்ஸ்டாகிராமில் போட்டது வந்து செம்மையாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்கே எடுத்த தயவு செஞ்சால் எனக்கு அது போடு, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கும்போது எனக்கு வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்களாம் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன அடுத்தது வீடியோ வேணுங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பிளாக் லவர் கிரீன் லவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹேண்ட்லூம் சாரீஸ் வந்து 2000 to 1100 அதில் வந்து 20% 5% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாரி ஒவ்வொரு மாதிரி பார்டர், சின்ன பார்டர் பெரிய பார்டர் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நீங்கள் நம்ம சேனலில் சொல்லிட்டு போய் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசி நான் வந்து உங்களுக்கு அது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இது பார்ட் ஒன் வீடியோ. பார்ட் டூ வீடியோவில் வந்துட்டு இன்னும் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவாக போடுறேன். இந்த ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ரெண்டு மூணு என்னமோ சாரீ சொன்னாங்க, பேப்பர் காட்டன் அந்த மாதிரி ஒன்று சம்திங் ஒரு காட்டன் சொன்னாங்க. அது வந்தோடனே சேல் ஆயிருமாமா. நான் போகும்போது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அதுவுமே எனக்கு ரொம்ப அந்த கலர் எங்கிட்ட இருக்குது, இருந்தாலும் அந்த கலரை எனக்கு விடுறக்கே மனசே இல்லை. அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கேவிபி சில்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் ரூட் மேப்போட லிங்க்கும் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் ஹேண்டு பார்த்தீங்கன்னா நயன்தாரா சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம காலர் வச்சு போடுவாங்க இல்லைங்களா, ஸ்லீவ்லெஸ்ஸு ஹை காலர் ஹை நெக் ப்ளவுஸ் எல்லாம் வச்சு இந்த காட்டன் சாரீ கட்டணும்னா சூப்பர் ஹை லுக்காக இருக்கும். பட்டு சாவையே தேவையில்லை. 1000 ரூபாய்க்கு எடுத்து நம்ம ப்ளவுஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போகிறோங்கிறதா அதோடய லுக்கே இருக்குது. நான் இனி வர ஃபியூச்சர் வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாரீ என்ன சாரீ எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக்கானும் மறந்துடாதீங்க, ஓகேங்களா. நம்ம பீலமேட் சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேவிபி சில்க்ஸ் வந்து உதவ நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எடுக்க போகும்போது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருந்தார். நான் உள்ளே வந்து ஓவர் வியூவை வந்து ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அது புக் ஆயிடுச்சு அந்த சாரீ. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைனில் வாங்கினாலும் சரி. இந்த பிளாக் பாருங்கள், செம்ம ராயல் இருக்கு, ஹேண்ட்லூம் சாரீ. இது 2500 தான் வருது. இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷனோட நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் நேரில் வந்துட்டு ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி காலர் ப்ளவுஸு அந்த மாதிரி நீட்டாக எந்த ஒர்க்குமே வேணாம், எம்ப்ராய்டரி வேணாம், ஈஸி வேராக இருக்கணும், ப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா இருக்கணும், அயன் பண்ணி சாரீ ட்ரேப்பிங்கெல்லாம் பண்ணி கட்ட முடியாது, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த காட்டன் சாரீ வந்துட்டு நீங்கள் ஹேண்ட்லூம் சாரீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம கிளாஸி லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சிம்பிளாக சிம்பிளாக வேர் பண்ணாலும் நீட்டாக தெரியணும். நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும், ரொம்ப ஜிங்கு ஜிங்குன்னு தெரியக்கூடாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி சாரீ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்த மாதிரி சிப்ஸு. அதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கொயர் நெக்கோ ரவுண்ட் நெக் வச்சு தைக்கும்போது வேர் பண்ணும்போது செம லுக்காக இருக்கும். இதுல செம பிளாக் லவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப இந்த சாரி ரொம்ப பிடிக்கும். இதுலேயே கலர் வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம், ட்ரை கிளீனிங் கொடுத்துருக்கலாம். இங்கே இந்த ஹேண்ட்லூமு டிசைனர் வேறு, அப்புறம் டசர் சில்க்கு பனாரஸ் அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ளீட் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு கிளம்பி போய்க்கலாம், பட்டு சாரியெல்லாம் வச்சு எம்ப்ராய்டரியெலாம் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சாரினாவது பை பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வேறு காட்டன் சாரியை விட்டு நீங்கள் மற்ற சில்க்குக்கெல்லாம் போக மாட்டீங்க. சில்க் காட்டனும் ரொம்ப ராயல் ரிச்சாக இருக்கும். அது வந்து இது பார்த்திங்கன்னா மேரேஜ் ரிசப்ஷன் அந்த மாதிரி வேர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து சும்மா சாதாரண ஃபங்க்ஷன் சீக்கிரம் கிளம்பி போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பாங்களே நம்ம அம்மாவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவும் காட்டன் சாரீஸாக ரொம்ப
ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இது இப்போ வேர் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இதை எடுக்கிறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த கேவிபி சில்க் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. எல்லா சாரீஸ்க்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது. இதுக்கு தனி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. நீங்கள் சேனல் எடுத்து போடுங்க, தனியாக ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குமா? நம்ம ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாமா? அப்போ வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ்யூ சில்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு 40% ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கீர்த்தி மேமும் வந்துருந்தாங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செம்ம இதாக பேசுனாங்க, போல்டாக. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானும் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்திருந்தேன், போஸ்ட்டும் போட்டிருந்தேன். உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம போல்டாக பேசினாங்க மேம். அந்த கேபிபி சில்ஸை வந்துட்டு பேண்ட் அம்பாசிடர்னே வச்சுப்பாங்களேன், அவங்க தான் வந்துட்டு நிறையா அவங்க வந்துட்டு போனாவே செம்ம இதாக இருந்தது. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். பாட்டுக்கு எடுத்து எடுத்து சாரியை வேர் பண்ணி எஃபியில் வந்து லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க எல்லா அண்ணாங்களுமே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மேம் எடுத்து லைவ் போனதுக்குன்னா அவங்க போட போட எல்லா அண்ணாங்களுமே எடுத்து எடுத்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்தோடனே டேபிள் பார்த்திங்க எவ்வளோ நிறைஞ்சிருந்ததுன்னு. ஃப்யூச்சரில் வந்து நாமளும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருந்தது. தேங்க்யூங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேவிபி சில்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே நம்பரை வந்து பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.